ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போட போகிறேன். இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோ பனானாஸ்னு சொல்லிட்டு, இது இன்டோர் ப்ளே ஏரியாங்க கிட்ஸுக்கானது. இந்த பிளேஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா நாங்கள் எங்கள் வீடு இருக்க இடம் பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரி. ஒவ்வொரு தடவையும் பாப்பாவுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போகணுன்னா மினிமம் 1 ஹவர் ட்ராவல் பண்ணி நான் ஓஎம்ஆர்க்கோ இல்லை அண்ணாநகர் சைடோ போகணும். பட் இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டிலேருந்து 5 to 8 minutes டிரைவில் இந்த இடம் இருக்குங்க. இந்த இடத்தோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஸ்பேஷியஸாக, ரொம்பவே பெருசாக, ஒரு அழகான இன்டோர் ப்ளே ஏரியாங்க. இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஜஸ்ட் 1 week ஆச்சு அவங்க ஓப்பன் பண்ணி. தனியாக நீட்டான பாத்ரூம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அது வந்து பார்ட்டிக்குன்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, பர்த்டே பார்ட்டிஸ்லாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. இவங்க டாரிஃப்மே எனக்கு ஓகே தாங்க. இவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸான இடத்த கொடுத்துட்டு அவங்க சொல்கிற டாரிஃப் ஓகே ஃபைன். நம்ம போய் ஒரு மாலில் போய் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டோட இது எனக்கு பெட்டராக தெரிஞ்சு 1 hour 500 பே பண்ணிடுற மாதிரி இருந்துச்சு. அது போக இவங்கள்ட்ட ஃப்ளெக்ஸி பிளான்ஸ் நிறையா இருக்குது, நான் போக போக ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே உள்ளக்கு இப்போ என்டர் ஆகிறோம். இங்கேருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸை டேக் ஓவர் பண்ணிக்க இவங்கள்ட்டே நிறையா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்கள அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ட்ராம்போல் அண்ட் ஜம்ப் ஏரியாவே பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பண்ணி அதிலையும் நிறைய என்னெல்லாம் ஃபன் பண்ணலான்ற இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கிளைம்ப் பண்ணிவிட்டு அதிலேயே நம்ம திருப்பி பவுன்ஸ் ஆகி விழுகிற மாதிரி எல்லாமே. குழந்தைங்க எல்லாருமே இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் பொண்ணு எஸ்பெஷலி இந்த இடத்த ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணால், சின்ன சின்ன விஷயங்களுமே அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றனால ஒவ்வொரு விஷயத்தையும் க்ளீனாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஒன்று கீழே விழுந்தாலோ இல்லை ஸ்பில் ஆனாலோ உடனே அங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்கங்க. நிறைய இடத்துல இப்போ நம்ம மால்க்கெலாம் போவோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு எல்லாமே ஒரு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். பட் இங்கே எல்லாம் அவங்க ஒரு பெரிய அஸ்பெஸ்டாஸ் மாதிரி போட்டு ஒரு ஃபுல் பெரிய ஓப்பன் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே நல்ல ஸ்லைடுமே நல்ல டாலாக மேலே வரையும் ஏறி அவங்களுக்கு ஒவ்வொரு ஏறுற இடத்துலையும் நிறையா ஃபன் எலமெண்ட் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்து சேஃப்டிக்கு குறைவே இல்லை. எல்லா இடத்துலையும் நெட்ஸ் போட்டு ஒவ்வொரு இடத்தையும் ஸ்பாஞ்சஸ் வச்சு நல்லா செக்யூர் பண்ணி எங்கேயுமே குழந்தைங்க விழுகாமல் இருக்கிறதுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக கிட்ஸுக்கு வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப பிடிக்கும்னு ஒவ்வொன்றே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன விஷயமும் கீழே போய் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி என் குழந்தைலாம் ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொன்றா விளாண்டா. இவங்களோட டாரிஃப் பற்றி சொல்லணும்னா 1 hour 500 சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour விளாடணுன்னா ப்ளஸ் ஒரு 150. ஒரு கிட் ப்ளஸ் ஒரு அடல்ட்டாக அவங்க அலோவ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா பேரண்ட்டுக்கு அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸி பிளான் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா 6 sessions நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஒரு பிளான் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. 6 sessionsுமே ஒரு செஷனுக்கு 1 hour அப்படின்ற பேசிஸில் வச்சுருக்காங்க. இன்னொரு ஃப்ளெக்ஸி பிளான் பார்த்திங்கன்னா 12 sessions வச்சுருக்காங்க, அது 1.5 hours வரையும் வச்சுருக்காங்க. அதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்கள்ட்ட இருக்குது, நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போக இவங்க பர்த்டே பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இவங்க இன்னும் பேக்கேஜ் மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கல. பட் ஹாலுக்கான பேக்கேஜஸ் பார்த்திங்கன்னா 15 kids ப்ளஸ் 30 parents, 30 kids ப்ளஸ் 60 parents. அது போக அல்டிமேட்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருவோம். அல்டிமேட்னா கம்ப்ளீட் ப்ளே ஏரியாவை உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 hours அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் உங்களோட கெஸ்ட் வேணுன்னாலும் கூப்பிட்டுக்கலாம். உங்களோடது கம்ப்ளீட்டாக ஃபன் பண்ணுறதுக்கு இந்த இடம் உங்களுக்குன்னு வந்துடும். ஸோ அது ஒவ்வொன்றுக்குமே பேக்கேஜஸ் தனித்தனி ரேட்ஸில் இருக்குது. அல்டிமேட் வந்து ஆல்மோஸ்ட் 50K சொல்லியிருக்காங்க. மற்றபடி 15 kids இருக்க பிளான் வந்து 15,000, 30 kids இருக்க பிளான் 25,000, அந்த மாதிரி இப்போதைக்கு அவங்க ரேட் பண்ணியிருக்காங்க. மேபி போக போக ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம், அது உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்றபடி கேட்டு ஸ்டாஃப்ஸ்ட்டை கேட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் சீரியஸாகவேங்க, ஒரு பர்த்டே பிளான் பண்ணுறதுக்கு 1 to 10 years வரையும் இருக்க கிட்ஸ்க்கு இது ரொம்பவே சூப்பரான இடம். இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 11 years வரையும் இருக்க கிட்ஸை இந்த ப்ளே ஏரியாவில் அலோவ் பண்ணுறாங்க. பிகாஸ் அது சேஃப்டி மெஷர்ஸ்க்காக தான் அந்த ஏஜ் லிமிட்டும் அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே வெயிட் இருக்க கிட்ஸ் வந்து இதில் விளாட்றப்போ எதுவும் தவறி விழுந்தாங்கன்னா மேபி இங்கே இருக்க குஷன்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. மற்றபடி ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. கிளீனஸ்க்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலேருந்து விழுகிற பால் பூலாக இருக்கட்டும், அந்த பால்ஸ் மேலே போயிட்டு அதுலேருந்து விழுகிற பால் ஃபாலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க.
கண்டிப்பாக இந்த ஏரியா பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை பிளேஸ்னே நான் இதை சொல்லுவேன். எனக்கு ஓவராலாக இந்த பிளேஸ் வந்து அப்பாடா பாப்பாவை கொண்டு ஒரு 1.5 மணி நேரம் விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியாவாகவே இது மாறிடுச்சுங்க. கண்டிப்பாக கிட்ஸ் இங்கே வர்றவங்க எப்படி ஈட்டபிள்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு மினி கேன்டீன் செட்டப் ரெடி பண்ணலான்னு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. மோரால் சொன்ன கொண்ட நல்லா அது வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக இந்த பிளேஸ்க்கு என்னோடய ரேட்டிங் வந்து 10/10 தாங்க. கண்டிப்பாக இந்த இடம் உங்கள் யாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.